அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சற்று முன் வந்து சில மாவட்டத்துக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சற்று முன் வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்குள்ள ரிசல்ட்டுக்காக தான் எல்லாருமே அனைத்து மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 17 மாவட்டம் தான் இது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்காம வந்து இருக்காங்களே, ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொடுக்காம வந்து இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 மாவட்டத்தை அப்டேட் பண்ணாங்களே, அந்த நீலகிரி திருநெல்வேலி மாவட்டத்து வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ மீதி இருக்கிற அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸாக 5 டேஸாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்காம வந்து இருக்காங்களையா. ஸோ அந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சற்றுமுல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சில மாடத்துக்கு வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் வந்து இங்கே வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த வீடியோலாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுமோல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 17 மாதத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா, மீதி இருக்கிற மாடங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்காக அப்டேட் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் எதனால் வந்து இவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறது வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாவட்ட வரியாக வந்து இப்போ தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணி அவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறது காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து இப்போ வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை வந்து அவங்க வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ராசஸ் தான் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியல. அவங்க வந்து ரிசல்ட் எதனால் தான் அப்டேட் பண்ணலை, நம்ம வந்து டிஆர்எஃப்எஸ்எம்லாம் கால் பண்ணி கேட்டால் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட் வந்து எந்த பதிலும் வந்து சொல்ல மாட்டாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர ரிசல்ட் வந்து இன்றைக்கி தான் வரும் அப்படின்னு வந்து எதுவுமே வந்து பதிலும் வந்து சொல்ல மாட்டாங்க. எதனால் வந்து வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க கேட்டால் கூட ஸோ எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. ஸோ மேல இடத்துல வந்து நாங்கள் வந்து சொன்னாலே அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த பதிலும் வந்து சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் சில மாவட்டத்தில் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சற்று முன் வந்து தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஆனால் உங்கள் மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரிசல்ட்டில் வந்து. ஸோ யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும், கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உன் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே நேர்மையாக மூலம் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே ஒரு பெரிய டவுட்டை வந்து கேட்குறீங்களா. ஸோ நம்ம சேனலுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கமலில் வந்து எல்லாமே கேட்குறீங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே தகுதியானவர்களை தான் செலக்ட் பண்ணி நேர்மையாக மூலம் தான் அப்டேட் பண்ணுறாங்க. இருந்தாலும் சில பேருக்கு டவுட் இருக்குல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 5-6 பேர் நீங்கள் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கனாலே போதும். ஸோ நீங்கள் வந்து தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, இன்றைக்கி என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.